நாவல் ஆசிரியர் என்ற ஒரு பன்முக படைப்பாளியை நாம் இழந்திருக்கிறோம். ஒரே மரணம் ஐந்து பேரை கொண்டிருக்கிறது. ஐந்து முகங்கள் கொண்ட ஞானியை மரணம் ஒரே நாளில் கவர்ந்துவிட்டது. ஞானியிடம் எனக்கு பிடித்த ஒரு பெருங்குணம், தான் கொண்ட கொள்கையில் அன்று முதல் மாண்ட முன்னிமிட வரைக்கும் சமரசமறியாதவர். தான் எதை நம்புகிறோமோ அதை நெஞ்சுரத்தோடு மெய்யாக வாய்மையாக தெளிவாக அரங்கில் முன்வைக்கக்கூடிய ஆற்றலாளர். வீதி நாடகங்களுக்கு என்று தனி முகம் கொடுத்தவர். அவருடைய பரீட்சா என்ற அந்த நாடக அமைப்பு 30 ஆண்டுகளாக நிகழ்த்தப்பட்டது. அவர் யாரையும் சென்று சார்ந்து வாழவில்லை, யாரோடும் அவர் சமரசமும் செய்து கொள்ளவில்லை. தன் அறிவை நம்பி தன்னை நம்பி ஒரு மனிதன் இத்தனை ஆண்டு காலம் மொழியோடும் கலையோடும் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இது உனக்கு பெரிய இழப்பு. அவரோடு எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு, என்னோடு அவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனாலும் கலை என்ற புள்ளியில் நாங்கள் கருத்து வேறுபாடுகளை மறந்து நண்பர்களாயிருந்தோம். தமிழ்நாட்டின் சிறந்த அறிவாளிகளில் ஒருவர் மாண்டுவிட்டார். பௌதிக உடல் மட்டும் மறைந்திருக்கிறது. அவரது எண்ணங்கள், படைப்புகள், சிந்தனைகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பேசப்படும். என் ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தாருக்கும் ஞானியின் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்வது யார் என்றுதான் தேடுகிறேன்.